வணக்கம் வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈசி சமையல் இன்றைக்கி ரெண்டு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஆலு பரோட்டா இன்னொன்று மேத்தி பரோட்டா இந்த ரெண்டு வகையான பரோட்டாவும் ரொம்ப சத்தான ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமை இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு பரோட்டா செய்ய முதல்ல மாவு பசிஞ்சிக்கலாம் நான் இதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கங்க மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நம்ம எப்போதும் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பசியுமோ அந்த பதத்தில் பசங்கிக்கங்க மாவு பசஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை மூடி போட்டு வச்சிருங்க அடுத்து பரோட்டாவில் வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் பத்து பூண்டு பல்லு இதை குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் இடித்து சேர்த்துக்கோங்க ஆறு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் கிளாஸோடைய அடிப்பகத்தால் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா பேஸ்டாக ஸ்மாஷ் ஆகிடும் உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது உருளைக்கிழங்கு கூட மசாலா சேர்த்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கிக்கங்க பச்சை மிளகாய் பூண்டு வதங்கியதும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க மசாலாலாம் வதங்கியதும் கட் பண்ணி வச்சுருக்க தழை சேர்த்துக்குங்க மசாலா கூட மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் உருளைக்கிழங்க மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க இறக்கிக்கங்க உருளைக்கிழங்கு மசாலா ஆரட்டும் பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிசஞ்சி வச்சிருக்க கோதுமை மாவுலேருந்து சின்ன பந்தளவு எடுத்துக்குங்க கொஞ்சம் கோதுமை மாவால டஸ்ட்டு பண்ணிவிட்டு சின்ன பூரி அளவுக்கு செஞ்சுக்குங்க செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவிலேருந்து சின்ன அளவு எடுத்து இந்த பூரி மேலே வச்சு பூரியோடைய எல்லா சைடும் ஒன்றா சேர்த்து க்ளோஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா மாவை எடுத்த பிறகு மறுபடியும் உருண்டையாக பண்ணி பரோட்டாவை செஞ்சுக்கலாம் பரோட்டாவை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க உருளைக்கிழங்கு மசாலா வெளியில் வராமல் பார்த்துக்குங்க இது போல் செய்யறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன் பாருங்கள் சின்ன பந்தளவு மாவை எடுத்து சப்பாத்தி போல் போட்டுக்குங்க ஒரு சப்பாத்தி போட்டு ரெடி ஆகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க முன்னாடி போட்ட சப்பாத்திக்கு எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே அளவு மாவு எடுத்து டஸ்ட்டு பண்ணி சப்பாத்தியாக போட்டுக்குங்க சின்ன பந்த அளவு உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து சப்பாத்தி மேலே வச்சு கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு கையால் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க உருளைக்கிழங்கு மசாலாவை வச்ச பிறகு நம்ம முன்னாடியே செஞ்ச சப்பாத்தியை மேலே வச்சு எல்லா சைடும் கையால் இதை போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ நல்லா ஒட்டிக்கும் எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு மேலே கொஞ்சம் கோதுமை மாவால் டஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே போல் கவனமாக செய்ங்க நான் முதல்ல செஞ்சு காட்டின பரோட்டாவோட இந்த மெத்தடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பரோட்டாவோடைய ஷேப்பும் ரொம்ப நல்லா வரும் இந்த ரெண்டு விதமான மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது போல் செஞ்சுக்கோங்க பாக்கி இருக்க மாவையும் பரோட்டாவை செஞ்சு வச்சுக்கோங்க தவாவில் போட்டு எடுத்துக்கலாம் தவா சூடானதும் ஒரு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்குங்க தவா சூடானதும் செஞ்சு வச்சிருக்க பரோட்டாவை தவாவில் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பரோட்டாவுடைய அடிப்புறம் வெந்ததும் மேல்புரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் அல்லது ஒரு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க பரோட்டாவுடைய அடிப்புறம் வெந்துச்சு பரோட்டாவை திருப்பி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பரோட்டா செய்யும்போது நெய் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டாவுடைய ரெண்டு புறமும் நல்லா வெந்துருச்சு பரோட்டாவை எடுத்துக்கலாம் இது போல் பாக்கி இருக்க பரோட்டாவையும் தவாவில் போட்டு எடுத்துருங்க உருளைக்கிழங்கு பரோட்டாவுக்கு சைடிஷாக வெஜிடபிள் ரைத்தா ஊருகா கூட சாப்பிட்லாம் சுவையான உருளைக்கிழங்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு அடுத்து வெந்தயக்கீரை பரோட்டா எப்படி செய்யலான்னு வாங்க வெந்தயக்கீரையை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் ஆஞ்சி போல் வச்சுக்கிங்க வெந்தயக்கீரையை காம்பை ஆஞ்ச பிறகு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி துண்டு ஆறு ஏழு பூண்டு பல் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு பூண்டு பல் இதெல்லாத்தையும் மிக்ஸிலாம் அரைச்சிக்கங்க நீங்கள் அமியில் வச்சு இதெல்லாத்தையும் அரைச்சி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் பரோட்டாவுக்கு மாவு பசஞ்சிக்கலாம் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஓமா அல்லது ஜீரகம் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்குங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்க தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து பரோட்டா செய்யும்போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து மாவு பசையும் போது பரோட்டா நல்லா சாஃப்ட்டாக வரும் ரொம்ப தூரம் போகும்போது இந்த பரோட்டா எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா தயிருக்கு பதிலாக தண்ணி சேர்த்து பசங்கிக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை சேர்த்து பசஞ்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு சேர்த்து பரோட்டா செய்யும் போது பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவில் கொஞ்சம் தண்ணி தெளித்து பசஞ்சிக்கிறேன் நீங்கள் ஊற்றிருக்க தயிரே போதுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி தெளித்து பிசைய தேவையில்லை மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நாம் எப்போதும் சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே போல் பிசஞ்சிக்கங்க கடைசியாக மாவு கையில் ஒட்டாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து பசஞ்சிக்கங்க மாவு பிசஞ்சாச்சு இதை உடனே தான் பரோட்டா செய்ய போகிறோம் இதை ரொம்ப நாளை வச்சிருந்திங்கன்னா நம்ம தயிர் சேர்த்து பசஞ்சுருக்கத்தால் மாவு புளிச்சிடும் பிசி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன பந்தளவு எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டு பரோட்டாவாக போட்டுக்கலாம் எண்ணெய் தொட்டு போட வேணாம்னு நினச்சிங்கன்னா மாவு தொட்டும் போட்டுக்குங்க நான் மாவு தொட்டும் போட்டு காட்டியிருக்கேன் நீரிழிவு நோயாளிகள் தினமும் இந்த வெந்தயக்கீரையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்க சுகருடைய அளவை வந்து குறைச்சிரும் வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க இந்த வெந்தயக்கரையை கோடை காலத்தில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க உஷ்ணத்தை குறைச்சிரும் பாக்கி இருக்க மாவையும் பரோட்டாவாக போட்டு வச்சுக்கோங்க தவாவில் போட்டு எடுத்துக்கலாம் தவாவை சூடு பண்ணிக்கங்க ஒரு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்குங்க செஞ்சு வச்சிருக்க பரோட்டாவை தவாவில் போட்டுக்குங்க பரோட்டோடைய அடிப்பகுதி வெந்ததும் மேல் பகுதியில் குக்கிங் ஆயில் ஒரு டீஸ்பூன் அல்லது நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க பரோட்டாவை திருப்பி போட்டுக்கலாம் மிதமான சூட்டில் பரோட்டாவுடைய ரெண்டு புறத்தையும் வேக வச்சுருங்க பரோட்டாவுடைய ரெண்டு புறமும் நல்லா வந்துச்சு பரோட்டாவை எடுத்துக்கலாம் இதுபோல் பாக்கி இருக்க பரோட்டாவையும் தவாவில் போட்டு எடுத்துக்குங்க ஹெல்தியான டேஸ்டியான மேத்தி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இந்த மேத்தி பரோட்டாவுக்கு சைடிஷா தயிர் கிரீன் சட்னி அல்லது ஊர்கா கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு விதமான பரோட்டா ரெசிபியையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்